இல்லை, இது நிச்சயமாக ஒரு பார்த்தீங்கன்னா அது மதுரை மண்ணிற்கு திமுக அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு துரோகம். அதாவது குற்றம் சுமத்துவது யார் வேணாலும் சுமத்தலாம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சுமத்தியிருக்கோம், ஆதாரம் கொடுத்துருக்கோம். பிடிஆர் அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் மட்டும்தான். பிடிஆர் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு நூல் கூட தவறு செய்யலை. அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தை அவங்க டிஃபெண்ட் பண்ணலாம். நான் சொல்லலை அண்ணாமலை வந்து பொய் சொல்லியிருக்காரு, தப்பான ஒரு ஆடியோவை போட்டிருக்காங்க. பத்திரிகை முன்பு மக்கள் முன்பு நாங்கள் வந்து அதை ப்ரூஃபை கொடுக்குறோம், இதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி பிடிஆர் அவர்களை தூக்கி ஒரு துறையை மாற்றி அடித்து அப்படியே வீசிட்டு போயிட்டாங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசில் யாருக்கு வேண்டுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம் என்பது பிடிஆர் அவருடைய இலாக்கா மாற்றம் நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக மதுரை மண்டலிருந்து பிடிஆர் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கருத்தியல் அடிப்படையில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர் படித்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்து மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார் அப்படிங்கிற பெருமை மதுரைக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு முதல் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நீக்கியிருக்காங்கன்னா இது நிச்சயமாக மதுரை மக்களுக்கு மதுரை மண்ணிற்கு திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். அண்ணா, இது முதன் முதலாக தமிழக மண்ணில் இந்த வெட்கக்கேடான செயலை நம்ம பார்க்குறோம். இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை தாக்கி அவங்கள வந்து நாலு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வரைக்கும் போலீஸை போட வேண்டிய நிர்பந்தம் மக்களால் ஏற்பட்டப்பட்டு போட்டிருக்காங்க. உமன் அரஸ்மெண்ட், வன்கொடுமை தடுப்புச் சட்டம், அசால்ட்டு, இத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வால்வ் ஆனது யார்? கரூரில் இருக்கக்கூடிய டெப்டி மேயரு, கவுன்சிலரு, லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, இவர்கள்லாம் வந்து ஒரு மக்களாட்சியில் இவர்கள்லாம் வந்து மக்கள் பிரஜைகளாக இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் மீது கை வைத்தவர்கள் மக்கள் பிரஜைகளாக இந்த மாதிரி ரவுடிகளை கொண்டு வந்து கேண்டிடேட்டாக போட்டு ஜெயிக்க வச்சு ரவுடிசம் பண்ணக்கூடியதான் திமுகவினுடைய திராவிட மாடல். இது இன்கம் டேக்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சவால். இது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் மீதே கை வைக்கிறாங்கன்னா திமுகவினுடைய மனசில் என்ன இருக்குது? எந்த விதமான சட்டத்திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதிகாரிகள் நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் என்று. அதனால் என்னை பொறுத்தவரை நாங்களும் காத்திருக்கின்றோம் கட்சியின் சார்பாக. இந்த விஷயத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தமிழ்நாடே இதை பேர் சொல்லும் அளவுக்கு, அதாவது அதிகாரிகள் மீது கை வைத்தால் எப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும். அதை எடுப்பதற்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஆனால் குறிப்பாக இந்த அங்கீகாரம் ஒன்றும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். இதற்கு ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றோம். மாநில அரசு விரைவாக செயல்பட்டு அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் என்ன இருக்கோ அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. நாங்களும் கூட மத்திய அரசிடம் இதை எடுத்து சென்றிருக்கின்றோம். அதாவது மாநில அரசு தவறு செய்திருந்தாலும் கூட வேகமாக ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை போட்டு இதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு. நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இது எப்படின்னா, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், எனக்கு தெரியாமல் அண்ணா யூனிவர்சிட்டி வீசி ஒரு சர்க்குலர் போட்டாருங்கிறார். அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய செயல்பாடு இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று பேசுகிறார், இப்போ மாணவர்கள்லாம் பெரம்பெடுத்து உங்களை அடிப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பாடம் நடத்தணுங்கிறாங்க. இப்படித்தான் கல்வித்தரத்தினுடைய ஸ்டாண்டர்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனுடைய பிராண்ட் அம்பாசிடர் நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவங்க இருக்காங்க. அவருடைய ஒரு பேச்சுமே இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அமைச்சர் பேச முடியுமா என்பதற்கு காம்படிஷனாக அவங்க இருக்காங்க. அவருடைய அவர் எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த இலாக்காவை பார்த்து ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் டைம்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து இதெல்லாம் லேப்சஸ்க்கெல்லாம் காரணம் வந்து திமுக அரசனுடைய இயலாமை. பட் நிச்சயமாக இது சரி செய்யலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை.